வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். இன்னைக்கு டே வந்து மே 31st. டைம் வந்து இப்போ 9:45. மார்க்கெட் இப்போ 9200 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ இப்போ மார்க்கெட்னுடைய மொமெண்டம் வந்து அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு பையிங் மோட்ல ஏறிட்டே தான் இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:25 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு பையிங் மொமெண்டமில் இருந்துச்சு. 9260 ரேஞ்செலாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுச்சு. கரெக்டாக இப்போ 12:20 இப்போ வரைக்கும் பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு டவுன், சின்ன சின்னதாக டவுனில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு. அந்த டவுனில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் செட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் எவ்ரிடே நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது 12 PM தான். ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 PM என்ன மாதிரி கால் வருது, ஜெனரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் கால் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் அட் 9238 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு. கீழே ஃபஸ்ட்டு ரெட் கலர் லைன் தான் ஃபஸ்ட் டார்கெட். இதில் பார்த்தீங்கன்னா 9214.19 இருக்குது, ஒரு 24 பாயிண்ட் காட்டுது. ஸோ 23 பாயிண்ட் மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் 24 பாயிண்ட் ரீச் அவுட் ஆகும். ஸோ அது எப்போ நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட். மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன். கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். எவ்ரிடே இந்த சார்ட்ல உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல இந்த மாதிரி பிரேக் அவுட் எப்போ வருது, ஸோ இது வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரண்ட்ல பை கால் போச்சுன்னா நெக்ஸ்ட் செல் கால் தான் வரும். நம்ம வீடியோ ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் வந்து பை கால்ல இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கால் வந்தாலே செல் கால் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 12:25 அப்புறம் தான் ஜெனரேட் ஆயிருக்கு. அதுவும் இப்போ என்ட்ரி பாயிண்ட்க்கு மேலே தான் ட்ரேடிங் வந்து போகுது. யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ பார்க்குற மாதிரி எப்படி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேண்டிலுடைய கலரை வச்சே உங்களால் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ரெட் கலரில் போகுது. ஓகே, யார் வேணாலும் பார்த்தோன்னா ஓகே, ரெட் கலர் கேண்டிலில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, நாம் இப்போ க்ரூட் ஆயில செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து தாராளமாக க்ரூட் ஆயில என்ட்ரின்னு எடுக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் வந்து 9238, அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் வந்து போகுது. அதே மாதிரி இப்போ ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டாரெட்டில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெளியே வரலாம். இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறவங்க செகண்ட் டாரெட் வரலாம். இல்லை உங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நானே வந்து டார்கெட் வச்சு ஓனாவே ட்ரேட் பண்ணிக்குவேன்னு நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு இதில் வர ட்ரெண்டை பயன்படுத்தி நீங்கள் ஓன் ட்ரேட்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சார்ட்டை ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிங் டூலாகவும் ஒரு பயன்படுத்திக்க உங்களால் முடியும். இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆன கால் கொஞ்சம் இப்போ தான் டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. டைம் இப்போ 12:30 ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:40 மேலே ஆகுது. ஒரு 14 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9:20 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் அந்த செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனாலும் நெக்ஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் இறங்குது. இறங்கி இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு 12 PM அப்புறம் ஜெனரேட் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் செல் கால் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. 129 ஆக போகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ரேஞ்சிலேருந்து டார்கெட்குள்ளே தான் ட்ரேடிங் வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே வருது. இதில் நமக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. எப்படி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகல ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆச்சோ, இப்போ பை கால் வரையில் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 9243 அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் வந்து அதான் இன்டிமேட் பண்ணுது. ஸோ அதான் என்ட்ரி பாயிண்ட். இப்போ பை கால்ன்றனால டார்கெட் லைன்லாம் மேலே வந்திருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 9266.11 அப்படின்ட்டு இருக்கு. 23 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது. ஸோ 24 பாயிண்ட் ரீச் அவுட் கொடுக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்க அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:45 ஆகுது. மோர் தென் 15 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை காலுக்கு வந்து நமக்கு ட்ரேடிங் வந்து போயிருக்கு. பட் நல்ல வாலட்டைல் இருந்துச்சு. ஒவ்வொரு கேண்டிலும் நல்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் மேலே மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அப்பர் சைடு ஏறினது அப்படின்னு பார்த்தா இப்போ தான் 24 பாயிண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கேன். எவ்ரிடே இந்த சார்ட் இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த கால்ஸை பார்த்து உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். உங்களுக்கு இந்த லைவ் மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டிங் டூல், டக்குன்னு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணுமா இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. டக்குன்னு ஒரு கால்ஸ் வேணும்னாலும் இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு ஒரு கால்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ரொம்ப மெயினாக பர்டிகுலராக ரெக்கமெண்ட் பண்ணுறது எவ்ரிடே க்ரூட் ஆயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில். ஸோ ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் கொஞ்சம் நல்ல பெக்குலியராக நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்த்துக்கிறவங்க தெரியும். ஸோ டெய்லி வீடியோஸ் எல்லாமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.